ஓய் ரெண்டா உள்ள டடா. வணக்கம், வந்தனம், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். திஸ் இஸ் அபிஷேக் த டிராவலர். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னாக்கா, கொடைக்கானல். சடன் ட்ரிப், கிட்டத்தட்ட வண்டி ரைடுக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months மேல ஆச்சு. ஸோ எனக்குமே வேற ஒரு மாதிரி நம்ம மூட் அவுட்டு. ஸோ எங்கேயா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ இப்போதான் அதுக்கு நேரம் வந்துருக்குது. இதுவும் அதே மாதிரி தாங்க, சோலோ ட்ரிப் தான், யாருமே கூட வரல. சாரி, பின்னாடி அட்வைஸ் இருக்கிறதுனால செல்ஃப் கொடுக்க முடியல. இதுவுமே சோலோ ட்ரிப் தான். ஜாலியாக போக போகிறோம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ மனசில் என்ன தோணுதுன்னா, உன்னை நம்பி ரைடு கிளம்பினதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு. ஆல்ரைட், ஜாலியாக வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டுருக்கேன். இந்த இடம் அப்படியே என்ன அப்படியே ஸ்டாப் பண்ணிருச்சு. அப்படி ஒரு பியூட்டி பாருங்க, மேகம் அப்படியே ரோட்டில் மூவ் ஆகுது. அந்த பனி அப்படியே மேகம் மாதிரி இருக்குது, அப்படியே மூவ் ஆகுது. அப்படியே போதை கணமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சத்தியமாக வேற மாதிரி இருக்குது. அதுவும் காலையில் 7:50. இங்கே பாருங்க எப்படி இருக்குது, பாருங்க இந்த லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. இப்போ இந்த ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். அது இன்னும் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு இதெல்லாம் நான் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த சீசன்லாம் நிறையா ரைட் போயிருக்கேன். ஏதோ பெரிய போர்டு தெரியுது, கொடைக்கானலுக்கா இல்லை. பட் நான் அங்கே பார்த்தப்போ கொடைக்கானல் 9 கிலோமீட்டர்ஸ் போட்டுருந்தது. பட் எனக்கு உண்மையாக தெரியல 9 கிலோமீட்டர்ஸ் மேலே வருமா அப்படிங்கிறது. சபரிமலை, தேனி, மூணார், குமிழி, அடுத்து பார்த்துட்டு கொடைக்கானல் நோச்சக்கான. ரொம்ப டேஞ்சரான ரோடு போடுங்க. நான் லாஸ்ட் இயர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க, என் ஃப்ரெண்டு வந்திருந்தான், என் ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தான். பட் ஆனால் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒருத்தர் உண்மையாகவே எக்ஸ்பயர்ட். அவருடைய மடச்செயல் அப்படின்னு தான் சொல்லணும் அது. பிகாஸ் வண்டி ஓட்டும்போது நமக்கு எல்லாமே தோணும், அப்படி நல்லா முடிக்கணும், ஸ்பீடாக ஓட்டணும், இருக்கணும், ஓவர் டேக் பண்ணணும், 4 பேருக்கு முன்னாடி நம்ம 4 பேர் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே தோணும். பட் இந்த மாதிரி ரோட்ஸில் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் இது சிங்கிள் ரோடு, அவருடைய மடச்சேனுமே அதுதான். ஓவர் டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னாக்கா, வந்துட்டு இருக்கும்போது சைடு பார்க்காம
வண்டியை கட் அடிச்சிட்டாரு. ஆப்போசிட்ல வந்தது ஒரு மேடம், பின்னாடி இருந்தது ஒரு லாரி. ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு அந்த நேரத்தில் அவருக்கு பிரெயின் பிளாங்க் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அடிச்சிருக்காரு, போன ஸ்பீடுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிரிடோர் அடித்து அவரை தலை கவர் தடுத்து, ஹெல்மெட்டு பிராண்டட் ஹெல்மெட் கிடையாது, ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டி, ஹெல்மெட் இல்லாமல் கூட ஓட்டிக்கலாம், பட் இந்த பிராண்ட் இல்லாமல் ஹெல்மெட் வாங்கி காசுக்கு காசும் வச்சு இப்போ அவரோட உயிரே போயிடுச்சு. ஹெல்மெட் நொறுங்கி போயிடுச்சு, அவரோட ஸ்கல் ஓப்பன் ஆயிடுச்சு அங்கே. ஸோ திண்டுக்கல் கூப்பிட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு திண்டுக்கல் போனதுக்கு மதுரைச்சு கூப்பிட்டு இருக்காங்க. ஓரோ வழியிலே வெட்ட திருச்சி போக வேண்டியது எனக்கு இது ஒரு 8 months பிஃபோர் தான் தெரியும், பட் அன்னிலேருந்து நான் முடிவு பண்ணேன் குரூப் ரைட் போகிற மாதிரி இருந்தாலுமே தேர் மஸ் பி அ ஆர்கனைசர் ஃபார் எவ்ரி குரூப் ரைட். அவர் சொல்கிற மாதிரி கேட்டு போய்க்கணும், பிகாஸ் ரைடர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேயில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவாங்க, அதுவும் இந்த மாதிரி ரோட்டில் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, நல்லாவே தெரியும். இருந்தாலுமே வந்து லைஃப் போனால் வராது, அதனால் லைஃப்பில் எல்லாமே இருக்கணும், அதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, வீட்டில் நம்மளை வந்து ரைடு கலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், அதுலேயும் வந்து அனுப்பிட்டு பையன் நல்லபடியாக வந்து சேரணும், நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துட்டு போவோம். மாறிச்சு அதே மாதிரிதான் இருக்கு ரோடு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தப்ப எப்படி ஃபீல் பண்ணுங்க அதே மாதிரி தான் இருந்து. எந்த ஒரு வைப்ரேஷன் எந்த ஒரு வார்பிளிங் எதுவுமே கொடுக்கல, லைட்டா ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஐ ரோட் த பைக் அட் 17-18 It was really good to write. So, the ultimate concentration and control. And then we got nothing on break it. And I had a thing to run. And then, ஹெல்த்தில் வந்து நிறைய கற்றுக்கலாம், விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், நாலஞ்சு பசங்களோட விட்டாடணும், ரொம்ப நல்லா சூப்பராக ஃபன் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கிறது, கண்ட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எக்ஸப்ட்ரா. இந்த மாதிரி எடுத்து தான் இன்னும் ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன். பட் ஏன் நேரமான போது தெரில, என்கூட யாரும் வரல.
கொடைக்கானலுக்கு ரீச் ஆகியாச்சு. த டைம் ஆஃப் 11 நான் இங்கே வந்தாச்சு, கொடைக்கானலுக்கே வந்தாச்சு. ஸோ வந்தவுடனே வந்து கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ரெஃப்ரெஷ் ஆனேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெளியே போனான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் மிஸ்ட் எதிர்பார்த்தேன், பட் நான் நினச்ச மாதிரியே மிஸ்ட் நல்லா வந்துருச்சு. தோ எக்ஸ்ப்ளோர் எல்லாமே பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, மேக்ஸிமம் டுமாரோ ஒரு டே ஆஃப்டர் டுமாரோ கிட்டத்தட்ட நான் இங்கே ஒரு 4 days ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு இல்லாமல் ஒரு 3 days இருக்கு, பிகாஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். அண்டு நாளைக்கு நாளானிக்கு அண்ட் தென் சாட்டர்டே முன்னாள் இங்கே தான் தங்குறேன். ஸோ ஃபுல்லாக சுற்றிட்டு அது ஒரு வ்ளாக் அப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து வந்தாச்சு, எல்லா இடமும் பார்த்தாச்சு, ஒரு இடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட்டு கரெக்டான சிச்சுவேஷன் அந்த இடத்துக்கு அமையலை, ஏன்னா இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி த டைம் இஸ் 6. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு மேலே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. சூசைட்ஸ் பாயிண்ட் தான், சூசைட்ஸ் பார்த்து தான், வேற எங்கேயும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் டைம் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அங்கே நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ கொடைக்கானல் வீடியோஸ் வில் பி அப்லோடட் சூன். அண்ட் திஸ் இஸ் சைனிங் அவுட் அபிஷேக் தி ட்ராவலர். பை பை.